இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிகாசை சரியில்லை பட் என்ன இது அது இவ்வளோ கூத்து மேலே கூத்தா நடந்துகிட்டு இருக்கு என்ன கதையில அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தா ஒரு பக்கம் அண்ணாமலை அநியாயம் பண்றது கண்ணு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாரு அதாவது மீனாவோட கடையை விட்டு காலி பண்ணி தூக்கி எரிஞ்சிருவன் வந்து ஒழுங்காக உடனடியாக வந்து காஃபியை போட்டு கூட எல்லாரும் நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கோம் இப்போ போய் காஃபி போடாமல் இருக்க அப்படி இப்படின்னு வந்து பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக ஒரு பேசாமல் போறாரு நீ வேலையை வாமா அப்படிங்கிறாரு சரி வேலையை முடிச்சுட்டு வந்தால் அவங்க வந்து யார் திட்டுவா விஜயாதானே திட்டுவா விஜய் திட்டுவாங்க அப்போ விஜயாட்ட போய் இப்போ என்ன சொல்லணும் எதுக்கு அவள் மட்டும் வேலை செய்யணும் ஏன் காஃபி போடுற நீ போட மாட்டியா இதனால வந்து நீ வந்து மீனா வரதுக்கு முன்னாடி காஃபி எப்படி போட்டுகிட்டு இருந்த மீனா வீட்டை விட்டு போனாலே அப்போ எப்படி காஃபி போட்டேன் அதே மாதிரி மிச்சம் அவளும் வேலைக்கு போறா அவள் சம்பாதிச்சுட்டு இருக்கா அவளுக்குன்னு தனியாக ஒரு கடை வச்சு வச்சாச்சு போட்டு அவளை போட்டு நச்சரிச்சுட்டு அவன் அவரெல்லாம் வேறு யாரும் காஃபியை போட மாட்டாங்களா காஃபி போட தெரியாதுன்னா கற்றுக்க சொல்லு அவங்க பணக்காரங்களாக இருந்தானே யாராக இருந்தானே அப்போ ஒன்று வீட்டில் வேலைக்கு ஆள் வே இல்லைனா வந்து கற்றுக்க சொல்லுன்னு பேசணும் அதை அவர் பேசுகிற மாதிரி தெரில அந்த கதையில் ஒன்றும் நடக்கிற மாதிரியும் தெரிலன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து கடத்தில் அப்போ என்ன பண்ணுறாரு அந்த நகையை கொடுத்துறேன் அந்த தாலியை கொடுத்துறேன் அப்படின்னு வந்து பேசும்பொழுது தான் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி விஜயா நானா கேட்டேன் அவள்கிட்ட அவள் தானே வீராவேசமாக வந்து கொடுத்துட்டு என் புருஷன் வாங்கி தருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ நான் இப்ப அந்த சமயத்தில் வந்து அதை பத்தி ஏன் கவலைப்படணும் இவருடைய மனசு என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஏன் கவலைப்படணும் அவள் வருத்தப்படுவாங்க பற்றி ஏன் கவலைப்படணும் அப்படின்னு வந்து விஜயா பேசும்பொழுது தான் எனக்கு அந்த தாலி செயின் வேணும் நான் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் மாமா நீங்கள் இதை போய் அவர்கிட்ட கேட்காதிங்க அவங்கள்ட்ட கே கேட்காதுங்க என் புரிச்சு எனக்கு வாங்கி தருவார்னு சொல்லும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சப்புறம் தான் முத்து வந்து இப்போ புதுசாக வந்து நானே வந்து சம்பாதிச்ச காசு நான் சம்பாதிச்ச காசுல நகையை போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து இது நகையை கொண்டு வந்து கொடுக்க போகிறார் ஸோ தாலியை வந்து கொடுக்க பாருங்கள் எல்லாரும் பார்த்துக்குங்க டிரைவர் வேலைக்கு போனால் முடியாது நீங்கள் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல எப்படி இந்த பணம் வந்திருக்கும் அப்படின்னா ஒன்று சீட்டு போட்டுருக்கணும் முத்து சீட்டு போட்டு பணம் சேர்த்தார் இத்த நாள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் இது நடந்து இந்த தாலி விஷயம் நடந்தது இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு ஆனா அதுக்குள்ளார எவ்வளவு சீட்டு போட்டாருங்கிற கேள்வி இருக்கு ஒருவேளை இப்போ சீட்டு போட்டு பணத்தை இப்போ முன்னாடியே எழுதிட்டு பின்னாடி போக போக கட்டிக்கலாம்னு நினைக்கிறாரா அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவா முடிஞ்சிடும் அப்படி இல்லாம திருப்பி அந்த கட்டன் ரைட்டோ சிட்டியுடைய வட்டி கடையிலையோ போய் கடன் வாங்கியிருக்காரு கடன் வாங்கின காலத்துல வட்டி கடன் வாங்கி தான் இதை பண்ணியிருக்காரு ஏன்னா கௌரவ குறைச்சலாது தன்னுடைய மனைவிக்கு தான் மனைவி வந்து மஞ்ச கையோடு இருக்கிறது வந்து பார்த்தா வருத்தமாக இருக்குங்கிறதா பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அடுத்து வரும்பொழுது இதை அவரை கிண்டல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும் என்ன கடன் வாங்கி தான் வச்சிருப்ப போல ஆனால் வந்து டிரைவர் வேற வந்தால் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு அப்படின்னு வந்து மனோஜ் தான் பார்க்குற ஆர்டர் எடுக்கிற வேலையை மறைச்சிட்டு பேச்சு திமுறா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விஜயாவும் கிண்டல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நினச்சேன் அப்பவே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திருப்பி அந்த தாலிச்சி கழட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இப்படியே போனோம் வந்துடும் அந்த சமயத்தில் இப்போ கடைசியில வந்து அதுக்கெல்லாம் யார் காரணம் அப்புடின்னு வந்து பார்த்தா வந்து இவங்க எல்லாரும் இந்த குடும்பமாக சேர்த்து கிண்டல் பண்ணுறாங்க ஊரில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக முத்து பண்ண அவசரப்பட்டு பண்ண மாதிரியே அதுவும் ஆகிடும் இந்த ஒரு ஆங்கிளில் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மனோஜ் ஒரு பெரிய பொய்யோ சொல்லியிருக்காரு இப்போ திருப்பி என்ன சொல்லியிருக்காரு அப்புடின்னா வந்து நான் வந்து வேலைக்கு சேர்த்துட்டேன் கம்பெனி நல்ல கம்பெனி நல்ல வேலை இதுக்கப்புறம் வந்து நான் வந்து எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்புடின்னாரே தவிர அவருக்கே அவமானமாக இருக்குது ஆர்டர் எடுக்கிற வேலைக்கு போகிறது ஏன்னால் தன்னுடைய இந்த ஒவ்வொருத்தவங்களும் மனசுக்குள்ள வந்து இந்த வேலைக்கு அப்புறம் இந்த வேலைன்னா பார்க்கலாம் இது பார்க்க முடியாது இந்த வேலைன்னா பார்க்கலாம் இது மாக்க முடியாது அப்படின்னு இருக்கும்ல அந்த மாதிரி வந்து மனோஜுக்கு இந்த கஸ்டமரை போய் பார்க்குறது பேசுறதுங்கிறது ஒத்துவராத ஒரு வேலை தான் அந்த கார் பிஸ்னஸ்லேயே வந்து இந்த கார் விற்கிறதுலேயே வந்து ஒரு இருக்க முடியல இப்போ ஆர்டர் எடுக்கும்போது ஹோட்டல் பிசினஸ்லாம் கொஞ்சம் லேட்டானால கண்டமெனி கோவம் ஒரு வேலைக்கு ஏன்னா பசியில் இருக்கும்போது மனுஷன் ஒவ்வொருத்தனும் வெவ்வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அதில் ஆர்டரை மாற்றி கொடுத்தாரு மெக்ஸப்ட் பண்ணிட்டார்னா ஏகப்பட்ட திட்டுகள் விடும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுமே இந்த வேலைக்கு போயிருக்காரு அந்த வேலையை ஏன் மறைச்சிட்டு இருக்காருன்னா தன்னுடைய தம்பி ஏதாவது சொல்லுவாரோ இந்த நாலு நாலு தான் சொல்லுவாங்கிறதுனால அதனால் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க அப்போ கதையில் அடுத்த கட்டமாக நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் முத்துவுக்கு ரோஹினியை பற்றி பா சில உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த மலேசியா மாமா விவகாரத்தில் டவுட் இருக்காத வரைக்கும் பார்லரை விற்றுறாங்க வரைக்கும் ஸோ இப்போ எக்ஸைட்டிங்காக பல திருப்பங்கள் அடுத்தடுத்து எடுத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது ரவி ஸ்ருதிக்கும் வந்து ரவி தன்னுடைய ஸ்ருதியுடைய அப்பா மூலமாக வந்து காசு வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது அது மூலமாக அவர் அங்கே சிக்கிக்கிறது அவர் இந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்கிறதுன்னு விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது ஸோ நீங்கள் ஓவராலாக அந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க அந்த சீரியல் என்ன விஷயங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக மீனா தானே எல்லா வேலையும் செய்யறேன்னு செய்யறேன்னு உட்கார்ந்து இப்போ வந்து முத்து தாலி செயின் வாங்கி தரல ஒரு வேலை கடை வாங்கினா என்ன ஆகுங்கிறது ப்ளஸ் மனோஜ் கிட்டயும் ரோஹினிகிட்டயும் முத்து பேசுற விதம் ஓவரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல கரெக்டா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் பேசுறாரு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்க தேங்க் யூ இடம்பொருள் நயர்கள் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா